ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியில் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சி நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க, தெருக்குத்து தான் இருந்தாலும் நான் தெருக்குத்து அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது. நான் வீடியோ எடுத்துக்கிருந்தேன். அப்படி இருக்கிற சில சூழ்நிலைகளால் நான் தெருக்குத்து ஆட வாய்ப்பு கிடைத்து தெருக்குத்து ஆட உள்ளே நுழைந்தேன். அப்போ நுழைந்த உடனே எனக்கு மானசீக குருவாக இருக்கும் என் குருமார்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்கு போகிறேன். நாங்கள் சித்தன் நாடகசபான குழு நியமித்து முதல் முறையாக ஏதோ இந்த அடியனின் முயற்சியாலும் என் நண்பரின் முயற்சியோடும் சித்தன் நாடகசபா குழுன்னு பெயர் நாம் வைத்து கடலூர் மாவட்டம் கீழே ஆதனூர் கிராமத்தில் முதல் முறையாக ரேணுகா சம்காரம் என்னும் உடல் மாறி பிறப்பு தெருக்கூத்தை நடத்தியுள்ளோம். இந்த தெருக்கூத்து எங்களுக்கு ஒரு நிறைவு மன நிறைவை கொடுத்தது. இருந்தாலும் அந்த தெருக்கூத்தை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அந்த நாடகங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறு எதிரும் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். அடியன் திருத்திக் கொள்கின்றேன். என்றும் உங்களின் அன்பும் ஆதரவும் அடியனுக்கு தேவை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். Yeah.
நாங்கள் பாதார மரங்களுக்கு மண்டிகம் உள்ள இருபத்தி கொங்கு பந்தார வாசல் சொல்லக்கூடிய அநேக வித மலர்களை நந்தவனத்தில் எடுத்து வந்து நாங்கள் பாதித்தினால் சாத்தி அநேக பரமனை கோரிய பரியாயமான ஒரு கோஷம் செய்து சொல்லக்கூடிய சென்று அந்த ஜலத்திலே இறங்கி ஆள் காட்டி விரலினால் சுயிட்டினால் என் பதவியாக மன்னவர் யாரு யூஸ் பிறந்தான் எனக்கு மகனா வரார பின்னாடி அவரு தான் கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவான் இந்த மூன்று பேர் ஏமந்திருக்கிறோம். அவர் மகனா பிறக்க பிறக்க செய்ததான் மனைவியாகவும் அவர் கணவராகவும் இப்படி வந்து இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் இத மாதிரி எடுத்து காட்டி காட்டி இப்படிதான் இருக்கணுங்கிறது தான் நாங்க இதை காட்டணும். உண்மைதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால்தான் உருவத்த மாதிரி ஒருத்தர் நான் ரேணுகி ஆகும், அவர் ஜமதக்ஷி அவர் பரசுராமனாகும். இப்படி உருவத்த மாதிரி என் பதியாகம் என்ன தெரிவிக்கின்றார், அந்த கெங்கரேத் என்று சொல்லக்கூடிய கெங்க கரையில் இறங்கி இறங்கி ஒரு ஆள் காட்டி விரடினால் சுயிட்டினால் சுயிட்டினால் அந்த ஜலமானது உருளும். அஞ்சு கிண்ட மாதுல தண்ணி இறங்கி பாத்திருக்கியா, கிரு கிரு கிருந்து சுத்தும், ஒரு ஆள் இருக்கிற பண்ண மாதிரி இருக்கும். அப்படியே சுத்தும், உருன்னு சுத்திக்கிட்டே தான். அதே போல உருளையாத சுத்தம், அது ஒரு குடமாக உற்பத்தியாகும். உற்பத்தியாகவும் இரண்டாவது ஒரு முறை சுயிட்டினால் சுயிட்டினால் அந்த குடம் நிறைய ஜலமான ஜலமாக எடுத்து திறமையில அப்படிங்கிறார். ஆமா, என்னையே சோதிக்கிறார். ஆமா, இவ பத்ரி சுலோன் எப்படி என்று இல்ல பலம்பேர பாத்திர அப்படின்னு என்னவே அவர் சோதிக்கிறார். இரண்டாவது அந்த ஆயிரம் பிராமணி படத்து ஆதிசத் என்று சொல்லக்கூடிய ஐந்து தல நாகத்தை அழைத்தால் உனக்கு சுமாராக வந்த சுமாராக வரும். இதை கொண்டுகிட்டு வருவாளா சுமாராக, இவ சும்மா வருவாளா, வருவாளா பத்னியா இருந்தா தான் வரும் இல்லன்னா வராது அப்படின்னு அவர் மனசுல ஏற்பட்ட உண்மைதான். அதனாலதான் சொல்லிட்டேன். அப்ப இருந்த அந்த சேசனம் வந்து அப்படி சும்மா ரத்தன உற்பத்தி செய்துமாடாக வரும். மூன்றாவது என்ன சொல்றா, என்ன நந்தவனத்துல சென்று ஒரு ஒரு மலராகத்தனை கையினால் எடுத்து மடியில் வச்சக்கூடாது. ஒரு செடியை அசைத்தால் அசைத்தால் ஒரு பூ கூட உண்டாகும். அப்படியே பூ கூட சுப்பனாகும். ஆமா ஆமா, மறுசெடியை போய் அசத்தால் நிறைய மலர்கள் சொரியும். அந்த பூ கூட நிறைய வரேனுக்கா, பூ கூட நிறைய மலர்கள் வரும் அப்படிங்கிறார். ஒரு செடி அசத்தா கீர்த்தனை கொட்டலும், எப்படி வரும் அதுதான் கற்பில் சிறந்த மங்கையா இருந்த இந்த மலர் எல்லாம் ஓடி வந்து ஒரு கூடைய உற்பத்தி செய்ய இரண்டாவது இந்த மலர் எல்லாம் குடையலும். குடையலும் மடியில கிணறு தான் செடிக்கு போக பழம் இல்ல, போலாமா போலாம் தாராளமா போலாமா போகலாம். இதோ குளத்துறைக்கு வந்து வந்துவிட்டோம், என்ன செய்ய வேண்டும்? என் பதியாகிய மன்னவருக்கு எனக்கு வாக்குவாதத்தினால் வந்த காலத்தினால் இன்னைக்கு காலப்பூசம் செய்ய முடியவில்லை. நாளை பூசை தான் செய்யலாம். நாளை காலையில இருந்து காலப்பூசம் செஞ்சுக்கலாம். நாளை காலையில குளிச்சுக்கோ, குளிச்சுக்கோ. இன்னைக்கு என்ன செய்யணும்? நம்ம மலர் மலர் ஜலம் எல்லாம் இருக்கணும். நாகேந்திரன் மூணு கொண்டு போகிற கொண்டு போகலாம். தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அறியாதாலும் அறியாமல் செய்தாலும் கொண்டு மனமுறுத்தி எனக்கு நான் கேட்கிற பொருள் எல்லாம் ஒன்னொரு பிரார்த்தனை வந்து சேர வேண்டும். சிகேஸ்வரி அம்மா மகவாரி ஆயிரம் கண்ணுடைய நீதி ஆதி பிராசக்தி ஆமா
மன்னவரை தெரிவித்த பிரகாரம் ஒரு ஆள் சாதி அம்மா ஒரு சொல்லிட்டு சொன்னா குடம் உண்டாச்சு மறு சொல்லிட்டு சொன்னா ஜலம் ஜலம் வந்துருதுமா எடுத்தீங்க எனக்கு ஜலம் வந்துருதுமா வந்துருக்கும் ஆமா நீ யாரு கூட வந்திருக்க நான் ஒன்ன கூட வந்தம்மா அதனாலதான் ஜலம் ஆமா மனம் சுகட்டும் உண்மைதான் பார்க்கும் போது அவன் பத்திரிகை இந்த ஐந்து பூதங்களும் ஒன்றாகத்தனை அடக்கி ஆமா ஒரே மனதாகத்தனை இருந்தா இருந்தால் நம்ம எதை நினைக்கிறோமோ அதை கண்டிப்பா வரும் போகட்டும் சாதி இப்பொழுது அப்பேற்ற ஆயிரம் பிராமணி சத்தன்று சொல்லக்கூடிய நாகேந்திரன் அடுத்தா சும்மாடா வரமன்னாரு நாகேந்திரா ஓடிவா 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 அப்படி வச்சுட்டு மூன்றாவது முறை என்ன சொன்னாரு உனக்கு தாண்டி தெரியும் மூன்றாவது முறை என்ன கேட்டாரு மூன்றாவது முறை மலர் கூட நிறைய அந்த பூஞ்சாடி தானா சத்து இந்த செடியை அசத்தேன் ஆமா இங்க பாரு கூட உண்டாய் கூட உண்டாய் இரண்டாவது ஒரு முறை அசத்து உடனே போலாமா Oh!
அப்படியே நான் சொன்ன பிரகாரம் எல்லாமே இருக்கின்றது. இதை பாருங்க சாமி, அவரு கை கேட்ட ஜலம் வந்து விட்டது. நாகேந்திரனை எடுத்துருவோம். நன்றாக தெரிவித்து விட்டாய் சாமி. அம்மா இறக்குங்க, மலரை கொடுப்பாய். என் மனைவியே நான் இறக்கினேன். என் மனைவியே வீட்டுக்காரர் இருந்தானே ஒண்ணு இறக்க சொல்லு, இறக்க சொல்லு. மந்திரி சாமி, உன் பொண்டாட்டி என்ன கொண்டு வந்து அப்புறம் ராஜாட்டி ஒண்ணு